தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாத பிரபலங்கள். நான் உங்கள் சப்ரி, இது எசமகை சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டின் சுவைக்கும் சொந்தக்காரர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மீசக்கார தாத்தா. தாதாஜி வாலா அப்படின்னு பாசத்தோடு அன்போடு சொல்லக்கூடியவர், வட மாநிலங்களில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர், இந்திய அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட மனிதர் என்று கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடிய இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆள். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த சாப்பாட்டின் சுவைக்கும் ஒவ்வொரு அடித்தளமிட்டவர் வந்து இவர் தான். இவர் தான் மகசேவ் தரம்பால் குலாட்டி. யார் இந்த குலாட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்டிஹெச் மசாலா அப்படிங்கிற ஒரு மசாலா கம்பெனிக்கான ஓனரு. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டின் சுவைக்கும் என்ன என்ன எப்படி எப்படி சுவையை கூட்டலாம் அப்படின்னு தீர்மானித்து தன்னோட வீட்டிலேயே மசாலாக்களை செஞ்சு அதை வந்து விற்பனை பண்ணி இன்றைக்கு 1000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வந்து சொந்தக்காரராக இருக்கிறவர் இந்த மீசக்கார தாத்தா. எம்டிஹெச் மசாலா அப்படின்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இருக்க மசாலா கம்பெனிகளுக்கு சுதந்திர இந்தியாவில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலே வந்து அடித்தளமிட்டவர் தரம்பால் குலாட்டி. இந்திய மசாலாக்கள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தனக்குன்னு உருவாக்கிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர். ஒரு பொருளோட சுவை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எழுதப்படாத விதிகளை வகுத்தவரும் இவர் தான். ஒவ்வொரு பொருட்களையும் சும்மா தரம் பார்த்து பார்த்து செஞ்சு இன்றைக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருக்கிறவர். வாழ்வில் மறக்க முடியாத உயரத்தை எட்டினவர் தான் இந்த எம்டிஹெச் குலாட்டி. ரொம்ப ஃபேமஸான ஆள். இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் குதிரை வண்டிகளில் டெல்லி ரயில்வே ஜங்ஷனில் இருக்கிற பயணிகளை ஏற்றி இறக்குற வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுக்கு முடிந்ததுக்கப்புறம், அதாவது நான் சொல்கிறது 1953களில் பயணிகளை இறக்கி விட்டதுக்கப்புறம், அதாவது குதிரை வண்டியில் பயணிகளை இறக்கி விட்டதுக்கப்புறம், தான் செஞ்ச மசாலாவை தானே வந்து ஒரு சேல்ஸ்மேனாக மாறி டெல்லி முழுவதும் கூவி கூவி விற்கிறாரு. அதில் கிடைச்ச ஒரு சில வாய்ப்புகளை வந்து சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டாரு. மக்களும் அடிக்கடி விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. இவர் எட்டாத உயரத்தில் இந்த கோபுரம் மாதிரி வளர்ந்தாரு என்று தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு பொருள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதிகளை கொடுத்த நம்ம தரம்பால் குலாட்டி வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு எந்திரிக்கு நிற்கும் போது ஒரு பூந்தோட்டமான ஒரு வாழ்வை அனுபவித்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மசாலாக்களோடையும் அவருடைய வாசனை இருந்து கொண்டு தான் இருக்கும். தன்னோட உழைப்பை, தன்னுடைய நம்பிக்கையை ஒரு பணமாக மாற்றி அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ரொம்ப உயர்த்து கொண்டு போனார். பாருங்கள், ஒரு சாதாரண குதிரை வண்டியிலிருந்து மரசின் மிகப்பெரிய விருதுகளை வாங்கிய இவருக்கு வணக்கங்கள்.